வங்கிகளில் பெற்றுள்ள வீட்டுக் கடனை விரைவில் அடைக்க வேண்டுமா? இன்றைய நாணயம் பகுதியில் சில யோசனைகளை வழங்குகிறார் செய்தியாளர் விஷ்ணுராஜ். வீட்டு கடன் வட்டியில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் வட்டி தொகையை நீங்க குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ வீட்டு கடன் வட்டியை பெரிய அளவில் குறைக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருவர் 9% வட்டியில 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கார், 20 ஆண்டுகள் அவகாசம் வாங்கியிருக்கார் அப்படின்னா மாசம் மாசம் 45,000 ரூபாய் மாதத்தவணை செலுத்துவார். இப்போ அந்த 20 ஆண்டுகளும் அவர் கரெக்டா கடனை செலுத்திட்டே வந்தார் அப்படின்னா 1,08,00,000 ரூபாய் செலுத்திடுவாரு. அதுல 50 லட்சம் ரூபாய் அசல், வட்டி மட்டும் 58 லட்சம் ரூபாய் போகும். இப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வட்டி 58 லட்சம் அப்படிங்கறத அப்படியே 46 லட்சமா குறைச்சிடலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு 12 EMI க்கு பதிலா 13 EMI நீங்கள் செலுத்த வேண்டும். கூடுதலா ஒவ்வொரு ஆண்டும் 1 EMI அதிகமா செலுத்தினா அந்த மொத்த வட்டி தொகை அப்படிங்கிறது 58 லட்சத்திலிருந்து 46,050 லட்சமா அப்படியே குறைஞ்சிரும். இதுல ஏறக்குறைய அவருக்கு 11,5 லிருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்ல மிச்சமாகும். அதே ஒருவர் ஒவ்வொரு 6 மாசமும் என்னால இஎம்ஐ அதிகமா செலுத்த முடியும் அப்படின்னா அந்த 58 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அப்படியே 40 லட்சமா குறைஞ்சிரும். ஒரு இஎம்ஐ கூடுதலா கட்டினாலே இந்த அளவுக்கு வட்டி குறையும் பொழுது ஒரு சில பேங்க்ஸ் வந்து பார்ட் பேமெண்ட் கட்டுறதுக்கு நீங்க மினிமம் 3 மந்த்ஸ் இஎம்ஐ பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நீங்க 3 மந்த்ஸ் இஎம்ஐயை நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் அப்படிங்கிறது குறையும். உங்க வங்கி கிட்ட நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு உங்களை அந்த அளவை சொல்லி இப்படி செஞ்சா எவ்வளவு வட்டி குறையும் அப்படின்னு நீங்களே கேட்டு பாருங்களேன். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.